மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிளஸ் டூ அக்கௌண்டன்சில யூனிட் 8ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசிஸ் இதுல இருக்க இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன மீனிங்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆர் த ஸ்டேட்மெண்ட் prepared by the business concern at the end of the accounting period to ascertain the operating results and the financial position. இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த பிஸ்னஸ் கன்சர்ன் வந்து எப்போ ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அக்கௌண்டிங் பீரியட் எண்டில், இயர் எண்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எதுக்காகனா ஆப்ரேட்டிங் ரிசல்ட், இது வரைக்கும் அவங்க பிஸ்னஸில் தொடர்ந்து நடத்திட்டு வந்ததில் என்ன கிடச்சிருக்கு, ப்ராஃபிட்டா லாஸா, இல்லை இன்கம் நிறைய கிடச்சிருக்கா, இல்லை எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கா, இல்லை கரெக்டாக போயிட்டுருக்கா என்ன அப்படின்ற ஆப்ரேட்டிங் ரிசல்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும். ஃபினான்ஷியல் பொசிஷன், ஃபினான்ஷியல் பொசிஷன்னா லைபிலிட்டிஸ் அசட்ஸ், எவ்வளோ லைபிலிட்டி இருக்குது, எவ்வளோ அசட்ஸ் இருக்குது, சரிங்களா, அந்த ஃபினான்ஷியல் பொசிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இதை தயாரிக்கிறாங்க. இதனுடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது என்ன செய்கிறாங்கன்னா ஜென்ரலி ப்ரிப்பேர் அட் த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் பேஸ்ட் ஆன் டிரான்சாக்ஷன் ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஜென்ரலி எப்போ அதை ப்ரிப்பேர் பண்ணாங்க, அக்கௌண்டிங் பீரியட் இயர் எண்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அவங்க டிரான்சாக்ஷன்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க புக்ஸை வச்சு. அடுத்து வந்து இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆர் த ப்ரிப்பேர் ஃபார் த ஆர்கனைசேஷன் அஸ் ஏ ஹோல், அது நிறுவனத்தினுடைய எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் இதில் இருக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் இஸ் ப்ரெசென்டட் இன் எ மீனிங்ஃபுல் வே பை குரூப்பிங் ஐட்டம்ஸ் ஆஃப் சிமிலர் நேச்சர் சச் ஆஸ் ஃபிக்ஸட் அசட்ஸ் அண்ட் கரண்ட் அசட்ஸ். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து மீனிங்ஃபுல்லாகவும் அதே மாதிரி குரூப்பாக, இப்போ வந்து ஃபிக்ஸட் அசட்ஸ் எவ்வளோ இருக்குது, கரண்ட் அசட்ஸ் எவ்வளோ இருக்குது, என்ன பொசிஷன் அப்படின்றத இதன் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இது வந்து ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் மெத்தடில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்னா நடந்து முடிஞ்சதை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இதனுடைய முக்கியத்துவம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னென்னா இன்ஃபர்மேஷன் வச்சு அவங்க வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதே மாதிரி பிஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, டூ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எப்படி இது வந்து சிக்னிஃபிகன்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ வெதர் த பிஸ்னஸ் ஹாஸ் பொட்டென்ஷியல் ஃபார் க்ரோத் அண்ட் டு டிசைட் டு கண்டினியூ த ஷேர் ஹோல்டிங். இதுக்கு தொடர்ந்து அவங்க வந்து கண்டினியூ பண்ணலாமா ஷேர் ஹோல்டரா, இல்லை விட்டு விலகலாமா அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கும், டு பொட்டென்ஷியல் இன்வெஸ்டர்ஸ் எதிர்காலத்தில் ஃபியூச்சரில் வந்து இன்வெஸ்டர்ஸ் வர்றதுக்கு செக்யூரிட்டிஸை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க, இப்போ எப்படி ரேட் போயிட்டுருக்கு, ஃபியூச்சரில் என்ன ஆகும், சரிங்களா அப்படின்னு பார்த்து முடிய டிசிஷன் எடுக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு டிசிஷன் பண்ணுறதுக்கு இந்த ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மாதிரி கிரெடிட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து த எபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் டு ரீபே த டெப்ட், அவங்க வந்து டெப்டை வந்து ரீபே பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும். பேங்கர்ஸ்க்கும் வந்து என்னென்னா அவங்க அடிக்கேட் செக்யூரிட்டி டு கவர் த அமௌண்ட் ஆஃப் லோன் ஆர் ஓவர் டிராஃப்ட், அவங்க வந்து அதிகமாக வந்து கடன் கொடுக்கறதுக்கு அதே மாதிரி ஓவர் டிராஃப்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு ஃபெசிலிட்டி வழங்கலாமா, இல்லை இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தது அவங்க ரீபே பண்ணுவாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குலாம் பேங்கர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் டேக்ஸ் விதிக்கிறதுக்கு, டேக்ஸ் லைபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் கன்சர்ன், அதே மாதிரி டு ஃப்ரேம் அண்ட் அமெண்ட் இண்டஸ்ட்ரி பாலிசிஸ், தொழில் கொள்கைகளை வகுக்கிறதுக்கும் எதிர்கால திட்டங்களை தீட்டுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எம்ப்ளாய்க்கும் வந்து சேலரி கரெக்டாக கொடுப்பாங்களா, அதேமாதிரி ஃபியூச்சரில் வந்து இந்த கன்சர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்து லிமிட்டேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் குவாலிட்டி இன்ஃபர்மேஷன், அதாச்சும் வந்து நான் மானிட்டரி இன்ஃபர்மேஷனில் இதில் கொடுக்கறதில்ல. குவாலிட்டி இன்ஃபர்மேஷன், குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் நான் மானிட்டரி இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் பிஸ்னஸ் டிசிஷன்ஸ். அந்த பிஸ்னஸில் வந்து டிசிஷன் எடுக்கிறப்போ மானிட்டரி டிசிஷன் மட்டும் கிடையாது, நான் மானிட்டரி இன்ஃபர்மேஷனும் இருக்கணும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஃபிஷியன்சி ஆஃப் த எம்ப்ளாயி, எஃபிஷியன்சி ஆஃப் த மேனேஜ்மெண்ட் எக்ஸெட்ரா, பட் திஸ் இஸ் இக்னோர்ட் இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா அதில் வந்து எம்ப்ளாயி எவ்வளோ எஃபிஷியன்ஸாக பண்ணாங்க, மேனேஜ்மெண்ட் எவ்வளோ எஃபிஷியன்ஸாக பண்ணாங்கன்றதுலாம் ரெக்கார்டில் இருக்காது, சரிங்களா. அப்போ டிசிஷன் எடுக்கிறதுக்கு அதுவும் மெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது இல்லை, இது ஒரு குறைபாடு,
அப்புறம் வந்து ரெக்கார்ட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, நடந்து முடிந்ததை வச்சுதான் இதை ப்ரிப்பேர் பண்றாங்க. அதனால வந்து கரண்ட் பொசிஷனை தெரிஞ்சுக்க முடியல. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்பர் பேஸ்ட் ஆன் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, தே மே நாட் ரிஃப்ளெக்ட் த கரண்ட் பொசிஷன். அப்புறம் இக்னோர் பிரைஸ் லெவல் சேஞ்சஸ், அதே மாதிரி பிரைஸ் லெவல் சேஞ்சஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வந்து இதில் கொடுக்கறது இல்லை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல அப்படின்றாங்க. லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி, அதாச்சும் வந்து கம்பேரிசன் பிட்வீன் டூ பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ் பிகம் டிஃபிகல்ட். இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன் வந்து அக்கௌண்டிங் மெத்தட் வேற மாதிரி இருக்கும், இவங்க அக்கௌண்டிங் மெத்தட் வேற மாதிரி இருக்கும், அப்படி இருக்கிறப்ப கம்பேர் பண்றது வந்து கரெக்டா ரொம்ப முடியாது, அது வந்து டிஃபிகல்ட் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கம்பெனிஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றாங்க, இது நமக்கு கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைஸ், அனலைசிஸ் உடைய மீனிங், மீனிங் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசிஸ், பகுப்பாய்வு, நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு. அனலைசிஸ்னா என்ன, அதை எப்படி என்ன ஏன் அப்படி நடந்தது என்ன அப்படின்னும்போ ஒவ்வொன்னா பிரிச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா, அதுதான் அனலைசிஸ். இப்போ அதுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசிஸ் இஸ் கம்பாரிசன் ஆஃப் த வேரியஸ் ஐட்டம்ஸ், நிறைய விஷயங்களை என்ன செய்யறாங்க, கம்பாரிசன் பண்ணி பாக்குறாங்க. ஐட்டம்ஸ் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பை எஸ்டாப்ளிஷிங் அண்ட் எவல்யூட்டிங் ரிலேஷன்ஷிப், அதே புதுசு புதுசா அவங்க அதே சமயம் மதிப்பீடு செஞ்சு பாக்குறாங்க. தென் சோ தட் இட் கிவ்ஸ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பிசினஸ் கன்சர்ன். இதனால வந்து ஆராய்ச்சி பண்ணி பாக்குறதுனால இன்னும் பெட்டரா அவங்க வந்து பிசினஸ் கன்சர்னை நல்லா நடத்திட்டு போகலாம் அப்படின்றாங்க. இதனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ், ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் என்ன, என்ன ஆப்ஜெக்டிவ்ஸ்க்காக இதை தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு அனலைஸ் த ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் ஏர்னிங் கெப்பாசிட்டி, எவ்வளோ ப்ராஃபிட்டபிலிட்டி கெப்பாசிட்டி இருக்கு, எவ்வளோ ஃபியூச்சரில் இவங்க வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும், எவ்வளோ வருமானம் ஈட்ட முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், டு ஸ்டடி த லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ஆஃப் த பிஸ்னஸ், நீண்ட கால கடனையும் குறுகிய கால கடனையும் எப்படி அடைக்கக்கூடிய திறன் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், டு டிட்டர்மைன் த எஃபிஷியன்சி இன் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் யூஸ் ஆஃப் அசட்ஸ், அசட்ஸ் வந்து எப்படி பயன்படுத்துறாங்க, இன்னும் எப்படி சிறப்பாக பயன்படுத்தலான்றத தீர்மானிக்குது. அதுக்கடுத்து வந்து மேனேஜ்மெண்ட் எப்படி எஃபிஷியன்ஸாக இருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட் எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும், அப்புறம் ட்ரெண்ட் இன் சேல்ஸ் ப்ரொடக்ஷன் எக்ஸெட்ரா, ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு, சேல்ஸ் எப்படி இருக்கு, ட்ரெண்டு அப்படின்றத தீர்மானிக்கிறதுக்கும், டு ஃபோர்காஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் அண்ட் ப்ரிப்பேர் பட்ஜெட்ஸ், ஃபியூச்சரில் ஃபோர்காஸ்ட்ன்றது எதிர்காலத்தில் இல்லைங்களா, முன்கூட்டியே தீர்மானிக்கிறது ஃபோர்காஸ்ட்னா ஃபார் ஃபியூச்சரில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி தீர்மானிக்கிறதுக்கும், டிசிஷன் எடுக்கிறதுக்கும், பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்றாங்க. இதில் நம்ம ஏற்கனவே பார்த்ததா லிமிடேஷனில் ப்ரைஸ் லெவல் சேஞ்சஸ் இக்னாரு, அப்புறம் நான் மானிட்டரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இல்லை அப்படின்றது தான், அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டு தான் இதில் இருக்குது, அதே மாதிரி எக்ஸ்பர்ட் நாலேஜ் இஸ் ரெக்கார்ட் இன் அனலைசிங் த ஃபினான்ஷியல், ரொம்ப நாலேஜ் இருக்கவங்க தான் இந்த ஃபினான்ஷியல் அனலைசிஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. சரி, டூல்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசிஸ், இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு எதெல்லாம் டூல்ஸாக இருக்குன்னா, கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அடுத்து வந்து காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட், ட்ரெண்ட் அனலைசஸ், ஃபண்ட் ஃப்ளோ அனலைசஸ், கேஷ் ஃப்ளோ அனலைசஸ். இதில் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா டூல்ஸில், அதை தான் வந்து இன்னைக்கு இல்லஸ்ட்ரேஷன் சம் ஒன்ல பார்க்க போகிறோம். கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஹஸ் ஃபைவ் காலம் போட்டுட்டு இப்போ ஒரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ வந்து ஃபைவ் காலம்ல வந்து ஃபர்ஸ்ட் காலம்ல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆஃப் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆர் பேலன்ஸ் ஷீட். நமக்கு வந்து கொஸ்டின்ல வந்து இன்கம் ஸ்டேட் கொடுப்பாங்க, இன்கம் ஸ்டேட்மெண்ட் இல்லைனா வந்து பேலன்ஸ் ஷீட் கொடுப்பாங்க, எது கொடுக்குறாங்களோ அதை வந்து பர்டிகுலர்ஸ்ல நம்ம என்ட்ரி பண்ணிடுறோம். செகண்ட் காலத்தில் வந்து ஃபர்ஸ்ட் இயரோட அமௌண்ட் போட்டுடுறோம், தேர்ட் காலத்தில் வந்து செகண்ட் இயர் ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க அதை போட்டுரும். ஏன்னா நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் இயரில் எப்படி இருந்துச்சு, செகண்ட் இயரில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் இயர் அமௌண்ட்டை செகண்ட் காலத்திலையும், செகண்ட் இயரோட அமௌண்ட்டை தேர்ட் காலத்திலையும் போட்டுட்டு, ஃபோர்த்து காலத்தில் வந்து அதனுடைய டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டு ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் இன்க்ரீஸ் ஆனால் ப்ளஸ் போடுறோம்,
ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர் கம்பேர் பண்றப்போ டிகிரீஸ் ஆயிருந்தா மைனஸ் சிம்பிள் போட்டு அமௌண்ட்டை போடணும். அடுத்து வந்து ஃபிஃப்த் காலத்துல வந்து பர்சன்டேஜ் ஷோ த பர்சன்டேஜ் இன்க்ரீஸா டிக்ரீஸா அதுக்குரிய பர்சன்டேஜ். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இன்க்ரீஸ்னா இன்க்ரீஸ் போட்டோம் டிக்ரீஸ்னா டிக்ரீஸ் போட்டோம் அந்த அமௌண்ட்டும் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் இயர் அமௌண்ட்டும் இன்ட்டு 100 போட்டால் நமக்கு பர்சன்டேஜ் கிடைச்சிடும். அதை பாருங்க ஃபார்மேட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இஸ் ஈக்வல் டு அப்சல்யூட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பை இயர் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் இன்ட்டு 100. சரிங்களா, இப்போ நம்ம வந்து இதனுடைய ஃபார்மேட் பார்க்கலாம். ஃபார்மேட் ஆஃப் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பர்டிகுலர்ஸ் பர்டிகுலர்ஸ்ல இன்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அதனுடைய பர்டிகுலர்ஸ், பேலன்ஸ் ஷீட் கொடுத்தா அதனுடைய பர்டிகுலர்ஸ், ஃபர்ஸ்ட் இயரோட அமௌண்ட் செகண்ட் இயரோட அமௌண்ட், அப்புறம் அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், இன்க்ரீஸ் ஆயிருந்தா பிளஸ் டிக்ரீஸ் ஆயிருந்தா மைனஸ் போட்டு அமௌண்ட்டை போடணும். அப்புறம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்க்ரீஸா டிக்ரீஸா அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு பை ஃபர்ஸ்ட் இயரோட அமௌண்ட் போட்டு இன்ட்டு 100 போடணும். சரிங்களா, இப்போ சம் பார்க்கலாம். From the following particulars, prepare comparative income statement of Tarun and Co. Limited. Tarun Co. Limited. Tarun Company oda kuduthirukanga income statement. Avangalude revenue from operation 2,50,000. Ippa pathinga particulars la enna abindrada information 2016-17 la evlo kedachirukku 2017-18 எவ்வளோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அதர் இன்கம் எக்ஸ்பென்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனோட அதர் இன்கம் ஆட் பண்ணிடணும், அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணிடணும். சரிங்களா, அதே மாதிரி தான் இதுலேயும் ரெவன்யூன்றது வருமானம், அந்த இயக்கத்தினுடைய வருமானம் எவ்வளோ, அது கூட வந்து வேற பிற வருமானங்கள் அதை கூட்டிக்கிறோம். செலவை மைனஸ் பண்ணால் நம்ம டாக்ஸுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பிஃபோர் டாக்ஸ் ஆஃப் ப்ராஃபிட். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் அமௌண்ட்டாக இப்போ வந்து 2,50,000 கம்பேர் பண்ணுறப்போ 50,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ 50,000 நெக்ஸ்ட் காலத்தில் வந்து 50,000 டிவைடட் பை 2,00,000 இன்ட்டு 100, ஏன்னா இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட்டு பை ஃபர்ஸ்ட் இயரோட அமௌண்ட்டு இன்ட்டு 100 டிவைடட் பை 2,00,000 இல்லையா, அப்படி போட்டு கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா 50,000 அதர் இன்கம், 40,000 17-18 அதர் இன்கம், அப்போ டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ மைனஸ் 10,000 டிவைடட் பை 50,000 இன்ட்டு 100. அடுத்து என்ன பண்ணோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம், 2,50,000 அப்போ 2,50,000 2,90,000 கம்பேர் பண்ணிங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 40,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 40/2,50,000 இன்ட்டு 100 அப்படி போட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அது மாதிரி எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணிட்டு எவ்வளோ, அதே மாதிரி இங்கே. இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் போட்டணும், கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தருண் கோ லிமிடெட். சரிங்களா, ஃபார் த இயர் எண்டட் 31st March 2017 அண்ட் 31st March 2018. இப்போ 17-18 இல்லையா, ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி போடுறோம். இந்த மாதிரி ஹெட்டிங் எப்போவுமே போட்டுருங்க. அப்புறம் பர்டிகுலர் காலம், அப்புறம் 16-17 ஒரு காலம், 17-18 ஒரு காலம், அப்புறம் அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ், இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம், இன்க்ரீஸ்க்கு பிளஸ் சிம்பிள் ஆர் டிக்ரீஸ் போட்டு அதுக்கு மைனஸ் சிம்பிள். இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் பிளஸ் ஆர் டிக்ரீஸ் வந்துச்சுன்னா மைனஸ் சிம்பிள். நம்ம வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னா போட்டு இந்த சிம்பிள் போட்டால் இப்போ பிளஸ் போட்டால் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா இருக்கும், மைனஸ் போட்டால் டிக்ரீஸ் ஆயிருக்கு குறைஞ்சிருக்கு, பிளஸ் போட்டால் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இது நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, பர்டிகுலர்ஸில் அதை எழுதிட்டு அமௌண்ட்டு 2,00,000 போட்டுரும் 16-17 17-18 2,50,000 அடுத்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு எவ்வளோ 50,000 அப்போ பிளஸ் போட்டு 50,000 இந்த பர்சன்டேஜுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், 50,000 டிவைடட் பை 2,00,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 25. அதை பாருங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் இங்கே போட்டிருக்காங்க பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் ஃபார் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் தான் இப்போ ஆயிருக்கு, அப்போ இன்க்ரீஸ் பை
ஃபர்ஸ்ட் இயர் அமௌண்ட் இன்ட்டு 100. ஃபர்ஸ்ட் இயருக்கு இன்க்ரீஸ் எவ்வளோ? 50,000 பை 2 lakh இன்ட்டு 100. இப்போ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். இப்போ இங்கே 3 ஜீரோ இருக்குது, இந்த 3 ஜீரோ கேன்சல். இப்போ வந்து 2 பார்த்தீங்கன்னா 50ல 25 டைம்ஸ் அடங்கு, அப்போ 25 ப்ளஸ் 25. இப்போ செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அப்படியே 50,000 40,000 ஆட் அதர் இன்கம் போட்டு போடுறோம். இப்போ குறைஞ்சிருக்கு, அப்போ 10,000 மைனஸ் 10,000. இப்போ 10,000 பை 50,000 இன்ட்டு 100. இப்போ என்ன செய்யணும்? 10,000 மேலே இருக்கு, கீழே 50,000. இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். அடுத்து இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். இப்போ 100ல் வந்து 5 வந்து 20 டைம்ஸ் அடங்குது, 20 இன்ட்டு 5 100. இப்போ மைனஸ் 20. அடுத்து இதை ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ டோட்டல் ரெவின்யூ, டோட்டல் வருமானம் அப்படின்னு அர்த்தம், மொத்த வருமானம் 2 lakh 50, 2 lakh 90, இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 lakh 50 2 lakh 90 பார்த்தா அதிகரிச்சிருக்கு, எவ்வளோ? 40,000. அப்போ ப்ளஸ் 40,000, 40,000 பை 2 lakh 50,000 இன்ட்டு 100. இந்த 2 ஜீரோக்கும் 100 2 ஜீரோக்கு கேன்சல், இந்த 2 ஜீரோக்கும் இந்த 2 ஜீரோக்கும் கேன்சல். அப்போ மேலே வந்து 400, கீழே வந்து 25 இருக்கும். அப்போது 100ல் பார்த்தீங்கன்னா 25 வந்து 4 டைம்ஸ், 200ல் 80 டைம்ஸ், 400ல் அப்போ 16 டைம்ஸ். அப்போ வந்து 16%. அப்போ ப்ளஸ் 16, இங்கே என்ன சிம்பிளோ அதே தான் இங்கே, சரிங்களா? நம்ம இங்கே பர்சன்டேஜ்னு போட்டனால ஒவ்வொன்றுத்துக்கு பர்சன்டேஜ் எல்லாம் போட தேவை. அடுத்து லெஸ் எக்ஸ்பென்சஸ். இப்போ டோட்டல் ரெவென்யூலேருந்து எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணும். இப்போ எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 1 lakh 50, 1 lakh 20. இப்போ டிக்ரீஸ் ஆயிருக்கு 30,000. இப்போ மைனஸ் 30,000 பை 1 lakh 50 இன்ட்டு 100. இப்போ 100க்கு 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். மேலே வந்து 300, கீழே வந்து 15. 30ல் பார்த்தீங்கன்னா 15 2 டைம்ஸ், இந்த 0 அப்படியே போட்டுக்கிறப்போ 20 மைனஸ் 20, சரிங்களா? அடுத்து வந்து லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணால் 50ல் 50 போச்சுன்னா 0, 2ல் 1 போச்சுன்னா 1, 1 lakh இங்கே, இங்கே வந்து 9ல் 2 போச்சுன்னா 7, 2ல் 1 போனால் 1, அப்போ 1 lakh 70. இப்போ 70,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும். இப்போ 70,000, இது வந்து ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால ப்ளஸ் சிம்பிள், 70,000 பை 1 lakh இன்ட்டு 100. இப்போ இன்ட்டு 100 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல், அப்புறம் இந்த 3 ஜீரோக்கு 3 ஜீரோ கேன்சல் பண்ணிங்கன்னா 70 தான் இருக்கு. 1 வந்து 70ல் 70 டைம்ஸ், அப்போ 70 ப்ளஸ் 70, ஓகேங்களா? இந்த ஃபார்மேட் ஒரு வாட்டி படித்து நல்லா புரிஞ்சுக்குங்க. ஃபார்மேட் எழுதிட்டு இந்த மாதிரி நம்ம கீழே ஒவ்வொன்றுத்துக்கும் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் எடுத்து இங்கே எழுதணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு காலம் போட்டுக்கணும், சரிங்களா? காலம் போட்டுட்டு இந்த மாதிரி டோட்டல் எல்லாத்தையும் இதெல்லாம் போட்டுட்டு எவ்வளோ இன்க்ரீஸா டிக்ரீஸான்ற அமௌண்ட்டையும் போட்டுட்டு அப்புறம் கீழே ஒவ்வொன்று இயர் அதான் அதர் இன்கம், டோட்டல் ரெவென்யூ, எக்ஸ்பென்சஸ் ஒன்றுத்துக்கும் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் எடுத்து இங்கே எழுதணும்.